Hello friends, in the Photoshop tutorial, we will create an optical illusion effect. First, open a new document. Open width 200, height 200, resolution 150, white color background. Okay. Next, viewpoint, new guide, 50% horizontal. Again, view, new guide, 50% vertical கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். அடுத்தது எடிட் ஃபில், இங்கே கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இந்த க்ரீன் கலரில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எலிப்டிக்கல் மார்க்கிவ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து கிளிக் பண்ணி இப்படி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை எடிட் ஃபில், இங்கே கலர் கொடுத்துட்டு பாருங்கள், நான் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற லேயர் ஸ்டைலில் போய் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்ட்ரோக் சைஸ் வந்து 10 pixels கொடுத்துக்கலாம். இங்கே இன்சைட் கொடுத்துட்டு கலர் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி இதை டி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ப்ரெஸ் பண்ணி இதோட ஒரு காப்பி லேயர் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயரில் இருக்கிற ஸ்ட்ரோக்கை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கலரை வந்து பிளாக்லேருந்து நம்ம ஒயிட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இந்த ஃபஸ்ட் லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயரையும் நியூ லேயரையும் செலக்ட் பண்ணி இதை மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயரையும் நியூ லேயரையும் செலக்ட் பண்ணி இங்கே மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இந்த டிசைனில் ஹாஃப் ஒயிட் ஹாஃப் பிளாக் கிடச்சிருக்கும். இப்போது வியூ போய் கிளியர் கைட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் மர்ஜ் ஆல் லேயர்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இமேஜ் போய் இமேஜ் சைஸில் இந்த வித்தை நான் 115 கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடிட், இங்கே டிஃபைன் பேட்டர்ன் கொடுங்க. இங்கே பேட்டர்ன் நேம் வந்து நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஆப்டிக்கல் நான் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபைல் நியூ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வித்து வந்து நீங்கள் 1500 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து 800 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஸ்டைலில் போய் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரியேட் பண்ண பேட்டர்னில் இது ஃபில் ஆகிருக்கும். இங்கே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 கொடுத்துக்கலாம். ஓகே கொடுங்க. இப்போ ஃபில்டர் போய் டிசோர்ட் போலார் கோஆர்டினேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே த ஃபில் ஃபார் திஸ் லேயர் மஸ்ட் பி ராஸ்டரைஸ்ட் பிஃபோர் ப்ரொசீடிங்னு இருக்குது. இது ஓகே கொடுத்துக்கலாம். இங்கே ரெக்டாங்குலர் டு போலார் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. பாருங்கள், இப்போவே நம்ம இமேஜில் வந்து அந்த எஃபெக்ட் வந்திருக்கு. நீங்கள் வேணால் எகெயின் ஃபில்டர் போய் இங்கே டிசோர் செலக்ட் பண்ணி ஷியர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை ஜஸ்ட்டு இப்படி டில்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரேப் அரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை டில்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக ஆப்டிக்கல் இல்யூஷன் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ஆப்டிக்கல் இல்யூஷன் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.